சகோதரர்களே, இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதிர்காலத்திலே வர இருக்கிறது. சாதாரண ஒன்றுக்காக நாம் தயாராகவில்லை. நாம் நோன்பு பிடிக்கக்கூடிய நோன்பு இருக்குதே, ஏதோ ஒன்றை முன்னால் வைத்து தயாராகி கொண்டிருக்கிறோம். நாம் தொழக்கூடிய தொழுகை இருக்குதே, இதெல்லாம் அன்றன்றோடு முடியக்கூடிய விடயங்கள் அல்ல. ஏதோ ஒன்றுக்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். அது என்ன விடயம் சகோதர சகோதரிகளே? அதுதான் கியாமத். அல்லாஹ் 12 அடையாளங்களை சொல்கிறான். 12 நிகழ்வுகள் இந்த உலகத்திலே நடக்கும். 1-2 நிகழ்வுகள் அல்ல சகோதரர்களே. முஸ்லீம்களாகிய நம்முடைய பொறுப்பு உலக மனிதர்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும். குர்ஆனிலே நமக்கு தெரியும், முதல் முதலாக இறங்கியது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். 7வது இறங்கிய சூரா எது? 7வது இறங்கிய சூரா எது சகோதரர்களே? 7வது இறங்கியது தான் இந்த 12 நிகழ்வுகள் எதிர்காலத்தில் இருக்கிறது. ஒரு கொரோனா, 100,000 பேர் மரணித்ததை வைத்து நாம் திகைப்படைகின்றோம். உலகத்திலே இவ்வளோ பெரிய நிகழ்வுகள் நடக்கிறதா என்றெல்லாம் ஆச்சரியமடைகிறோம். இது நடக்கக்கூடாதென்று வீடுகளுக்குள் நாம் முடங்கியிருக்கின்றோம். வீடுகளுக்குள்ளே தராவி தொழுகிறோம். இந்த 12 நிகழ்வுகள் நடந்தால் எவ்வாறு இருக்கும்? இது சூனியக்காரனுடைய பேச்சல்ல, இது நடக்க முடியாத ஒருவனுடைய பேச்சல்ல. 2020 தொடங்கும் பொழுது எத்தனையோ மந்திரவாதிகள் சொன்னார்கள், இந்த 2020 சிறப்பான மாதம் வருடம், இந்த 2020 எந்த சோதனையும் வராது சொன்னார்களா இல்லையா? மந்திரவாதிகள் சொன்னார்கள், சூனியக்காரர்கள் சொன்னார்கள், எல்லா மந்திரமும் தவிடுபொடியாக மாறிவிட்டது. சூனியக்காரர்கள் பேச்சுகள் எல்லாம் இல்லாமலாகிவிட்டது. சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சொல்கிறான் எதிர்காலத்திலே அது இந்த வருடமும் நடக்கலாம், அடுத்த வருடமும் நடக்கலாம், 5 ஆண்டுகளுக்குள்ளும் நடக்கலாம், 10 ஆண்டுகளுக்குள்ளும் நடக்கலாம். என்ன நிகழ்வு? 12 நிகழ்வு. ஹஸரத் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதில் 6 நிகழ்வு முன்னால் நடக்கும், 6 நிகழ்வு பின்னால் நடக்கும். அதில் முதலாவது நிகழ்வு சொல்கிறார்கள், சூரியன் உதித்து கொண்டிருக்கும். சூரிய வெளிச்சம் இருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் தங்களுடைய வேலைகள் இருந்து கொண்டிருப்பார்கள். இந்த நேரம்தான் இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகும். திடீரென்று அப்படியே சூரிய வெளிச்சம் இல்லாமலாகிவிடும். சகோதரர்களே, அந்த 6 விடயங்களை தான் அல்லாஹ் இதம் சுகூரத் முதல் நிகழ்வாக சூரியன் ஒளி இழந்துவிடும். சூரியன் வெளிச்சம் இல்லாமல் போய்விடும் பகலிலே. இது முதல் நிகழ்வு சகோதரர்களே. உதித்து கொண்டிருந்த சூரியன் அப்படியே ஒளி இழந்து போனால், இது மேற்கில் சூரியன் உதிக்கும் நிகழ்வல்ல. மேற்கில் சூரியன் வளமையாக கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கில் உதித்தாலும் உலகம் ஓடிக்கொண்டிருக்கும், ஆனால் தௌபாவுடைய வாசல்தான் மூடப்படும். கிழக்கில் உதித்த சூரியன் மேற்கில் உதித்தாலும் உலகத்துடைய நிர்வாகம் நடக்கும், தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டுவிடும். இது அவ்வாறான நிகழ்வல்ல. இது சூரியன் அப்படியே வெளிச்சம் இல்லாமல் போய்விடும். இது முதல் நிகழ்வு. 2வது நிகழ்வு, அப்படியே நட்சத்திரங்கள் எல்லாம் விழ ஆரம்பித்துவிடும். எவ்வளோ பயங்கர நிகழ்வை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லி தந்தது சகோதரர்களே, மக்கள் சொன்னதல்ல, எந்த விதமான ஊடகம் பேசியதல்ல, எந்த விதமான அறிவாளிகள் விஞ்ஞானிகள் சொன்ன விடயம் அல்ல இது. இது முழு உலகத்தையும் படைத்த அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தந்த அறிவுரை. மனிதர்களே தயாராக இருங்கள், மனிதர்களே நோன்பு பிடித்து தயாராக இருங்கள், மனிதர்களே தொழுது தயாராக இருங்கள், மனிதர்களே ஹஜ்ஜு செய்து தயாராக இருங்கள், தயார் நிலையில் இருங்கள் என்பதற்குத்தான் அல்லாஹ் இதை சொல்லியிருக்கிறார். இது ஏமாற்றம் அல்ல. இது குர்ஆன் யாரையும் ஏமாற்றவில்லை இதுவரைக்கும், இஸ்லாம் யாரையும் ஏமாற்றவில்லை இதுவரைக்கும். நம்பினால் நம்புங்கள், நம்ப முடியாவிட்டால் பொறுமையாக இருங்கள், அந்த நாளையில் எதிர்பார்ப்பீர்கள் இதை நடக்கும்.
முதலாவது இதம் சுகூயிரத் சூரியன் ஒளி இழந்து விடும். நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே கீழே உதிர்ந்து விடும். வஇதல் ஜிபாலு சுய்யிரத் மலைகள் எல்லாம் இருந்த இடங்களை விட்டு நகர்த்தப்பட்டு விடும். எவ்வளவு பெரும் பெரும் படைப்புகள் சகோதரர்களே! இன்று ஒரு நட்சத்திரம் விழுந்தால் எவ்வாறு இருக்கும்? ஒரு மலை வெடித்து சிதறினால் எவ்வாறு இருக்கும்? இந்த மூன்று நிகழ்வுகள், முதலாவது சூரியனுடைய நிகழ்வு, இரண்டாவது நட்சத்திரங்களின் நிகழ்வு, மூன்றாவது மலைகளின் நிகழ்வு, இந்த மூன்றும் நடந்ததோடு இவைகள் எல்லாம் எங்களிடத்தில் பெறுமதியாக தெரிகிறதோ. இன்று வாகனம் பெறுமதியா, தங்கம் பெறுமதியா, பிள்ளைகள் பெறுமதியா, மனைவி பெறுமதியா, அனைத்தையும் விட்டு விடுவோம் சகோதரர்களே. இந்த இடத்திலே இஷார் என்பது அந்த காலத்திலே பெறுமதியாக இருந்தது. வயிற்றிலே குட்டியை சுமந்த ஒட்டகங்கள் அந்த காலத்துடைய பெறுமதியான சொத்து அதுதான். வயிற்றிலே குட்டியை சுமந்த ஒட்டகங்கள் தான் பெறுமதியாக பார்க்கப்பட்டது. அதை கூட விட்டு விடுவார்கள் என்றால் இந்த காலத்துடைய நம்முடைய பெறுமதி என்ன? எங்களுடைய வாகனம், எங்களுடைய சொத்து, எங்களுடைய தங்கம், இது ஒன்றையும் நாம் கணக்கு எடுக்க மாட்டோம். எந்த பணத்துக்காக ஓடுகிறோமோ, எந்த பணத்துக்காக சண்டை பிடிக்கிறோமோ, நாலாவது அல்லாஹ் சொல்கிறான், பெறுமதியான முழு வஸ்துக்களும் கணக்கெடுக்காமல் போய்விடும். ஐந்தாவது காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம், அந்த ஐவாய் மிருகங்கள் எல்லாம் எழுப்பாட்டப்படும். ஆறாவது நிகழ்வுதான் மிக ஆபத்தானது. சகோதரர்களே, திடீரென நடக்கலாம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ரமதானுடைய காலத்தில் இதை பேசுகிறோம் என்றால் இது குர்ஆனுடைய அருள் வாக்கு. இது வேறொருவர் சொன்னதற்கு பிறகு நீங்கள் நம்பிவிடாதீர்கள். குர்ஆன் சொன்னதை முதல் முதலாக நம்புங்கள். முஸ்லீம்களே, இதை முழு உலக மக்களுக்கும் தெளிவுபடுத்துங்கள். இது எல்லோருக்கும் தெரியாது சகோதரர்களே. இது நடந்ததற்கு பிறகு, அதாவது திகைத்து தடமாறி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவைகள் நிச்சயமாக நடக்கும். சத்தியமிட்டு சொல்கிறேன், எதிர்காலத்தில் நடக்கும் விடயங்களை யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் சொன்னதை சொல்லி காட்டுகிறோம். எதிர்காலத்தில் இது நடக்க இருக்கிறது, முழு உலகமும் அழிய இருக்கிறது. அப்பொழுதுதான் நம்முடைய நோன்புடைய பிரயோஜனம் தெரியும். நாம் தொழுத தொழுகையுடைய பிரயோஜனம் தெரியும். நாம் கொடுத்த சதக்காவுடைய பிரயோஜனம் தெரியும். பிள்ளைகளை ஹாஃபிதாக மாற்றியதுடைய பிரயோஜனம் தெரியும். படித்த தஃப்சீருடைய பிரயோஜனம் தெரியும். கொடுத்த சதக்காவுடைய பிரயோஜனம் தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், ஆறாவது நிகழ்வுதான் கடல்கள் எல்லாம் பத்த ஆரம்பிக்கும். உலகத்தில் உள்ள முழு கடலும் பத்தினால் உலகத்திலே கிட்டத்தட்ட 70-80 வீதமான பகுதி கடல், கடல் பத்த தொடங்கும் சகோதரர்கள். ஏன்? இதற்கு பிறகு உலகம் இருக்காது. இன்று உலகம் உலகம் என்று எதெல்லாம் பேசுகிறோமோ, இந்த உலகத்துக்கு அழிவு இருக்கிறது. குல்லு மன் அலைஹா ஃபான் வயப்கா வஜ்ஹு ரப்பிகா துல் ஜலாலி வல் இக்ராம். உலகத்தில் உள்ள அனைத்துமே அழிந்துவிடும். அழியாத முடியாத ஒரே ஒருவன் எங்களுடைய ரப் அல்லாஹ். அவன் துல் ஜலாலி வல் இக்ராம், சங்கையும் அந்தஸ்தும் பொருந்திய அல்லாஹ் மீதமாக இருப்பான். அதை தவிர மற்ற எல்லாமே அழிந்துவிடும். கடல் பத்த ஆரம்பிக்கும் ஆறாவது. இப்பொழுதுதான் சகோதரர்களே, இது உலகத்தில் நடக்கும் ஆறு நிகழ்வுகள். அதற்கு பிறகுள்ள ஆறு நிகழ்வுகள், இந்த ஆறு நிகழ்வுகளும் நடந்தால், இந்த ஆறு நிகழ்வுகளும் நடந்தால் அடுத்த ஆறும் என்ன சகோதரர்களே? கொஞ்சம் கண்ணை துறங்கள், கொஞ்சம் குர்ஆனை பிறட்டுங்கள். தராவி வீடுகளிலே தொழுது கொள்ளுவீர்கள் நினைக்கின்றேன். கொஞ்சம் விளங்கி ஓத பாருங்கள். சமஸ்கிருதம் போன்று விளங்காமல் ஓதாதீர்கள், தெரியாமல் ஓதாதீர்கள். காலம் கடந்து விட்டது, எனக்கு தெரியாது என்று சொல்லாதீர்கள். எல்லாமே நமக்கு தெரியும்.
வீட்டிலுள்ள பெண்களே உங்களுக்கு சமைக்க தெரியாது என்றால் அது குறை. ஆண்களே சம்பாதிக்க தெரியாது என்றால் அது உங்களுடைய குறை. பிள்ளைகளே விளையாட தெரியாது என்றால் அது உங்களுடைய குறை. ஆனால் அனைவர்களுடைய குறை குர்ஆன் விளங்குதில்லையே என்பது எல்லோருடையும் குறை. டைம் செலவழிக்கவில்லை. இந்த குர்ஆனில் என்ன இருக்கு? இதுதான் சகோதரர்களே சாராம்சம், இதுதான் சாராம்சம். இதை தவிர வேறொன்று உலகத்தில் நடக்க முடியாது. இதுதான் இறை வாக்கு. மனிதர்களுடைய மூளைகளால் உருவாக்கப்பட்டதல்ல இந்த குர்ஆன், இது வஹியால் உருவாக்கப்பட்டது. இதை படியுங்கள் சகோதரர்களே, இதை படிக்க முயற்சி பண்ணுங்கள். 6 நிகழ்வுகள் நடந்துவிடும் உலகத்திலே. முதல் நிகழ்வு என்ன? சூரியன் ஒளி இழந்து விடும். இவ்வளவு பயங்கர நிகழ்வு. இதை ஒரு மனிதருக்கு சொல்லி பாருங்கள், அவர் நம்புவார் கட்டாயம். ஏன்? வேத வாக்கு இது. இரண்டாவது, நட்சத்திரங்கள் அப்படியே விழுந்துவிடும். மூன்றாவது, மலைகள் இருந்த இடத்தை விட்டு நகர்ந்துவிடும். பொறுமதியான பொருட்கள் எல்லாம் கணக்கெடுக்கப்படாமல் விடப்படும். காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் எழுப்பாட்டப்படும். கடல் பத்த ஆரம்பிக்கும். இதை அப்படியே ஒரு கற்பனையாக நினைத்து பாருங்கள். இது இப்பொழுது இந்த தருணத்திலே இந்த 6 நிகழ்வும் நடந்தால் எவ்வாறு இருக்கும்? அதற்கு அடுத்த 6 நிகழ்வு தான் கியாமத்திலே. உடனே அல்லாஹ் உடம்புகளுக்கு உயிர்களை கொடுப்பான் சகோதரர்களே. உயிர் வேறையாக, உடம்பு வேறையாக இருக்கும். மௌத்தானதோடு உடம்புகள் கபருக்கு சென்றுவிடும். உயிர்கள் ஒன்று இல்லியீன் என்ற அல்லாஹுடைய அந்தஸ்திலும் சிஜீன் என்ற ஜெயிலும் இருக்கும். அல்லாஹ் உடம்புகளுக்கு உயிரை கொடுப்பான் 7வது நிகழ்வாக. 8வது நிகழ்வாக, உயிரோடு புதைக்கப்பட்ட பிள்ளையெல்லாம் எழுப்பாட்டப்பட்டு கேட்கப்படும். ஏ பிள்ளையே, எதற்காக நீ கொலை செய்யப்பட்டாய்? என்ன குற்றத்துக்காக கொலை செய்யப்பட்டாய்? சகோதரர்களே, 9வது நிகழ்வாக, அதற்கு பிறகுதான் எங்களுடைய ஏடுகள் எல்லாம் விரிக்கப்படும். நோன்பு பிடித்தோமே சகோதரர்களே, இந்த நோன்புடைய ஏடுகள். தராவி தொழுதோமே, வளமையாக பள்ளி வாசல்களிலே தொழுதோம், இப்பொழுது வீடுகளிலே தொழுகிறோம். கொடுத்த சதகாக்கள் இருக்குதே, ஃபுகராக்களை கொடுத்தீங்களே சதகா, முழுதும் ஏட்டிலே இருக்கும். எந்த அளவுக்கு என்றால், இமாம் அவுசாயி ரஹிமஹுல்லா சூரா கஹ்ஃபுடைய ஆயத்திலே, லா யுகாதிரு ஸகீரதன் வலா கபீரதன் இல்லா அஹ்ஸாஹா. இந்த இடத்திலே சின்னதுண்டா என்ன? சின்னதுண்டா புன்முறுவல் பூத்தல். ஒரு ஆளை பார்த்து சிரிக்கிறோம், இந்த சிரிப்புக்கு அசைவு, இந்த சிரிப்பை எவ்வாறு எழுதுவது, அதை கூட அல்லாஹ் எழுதி வைத்திருப்பான். இது புன்முறுவல். ஒருவரை பார்த்து நாம் சிரித்தோம், சத்தத்தோடு சிரித்தோம், அது கபீரா. அது கூட ஏடுகள் விரிக்கப்படும் சகோதரர்களே. 10வது, வானம் அப்படியே கலற்றி எடுக்கப்படும். இப்பொழுதுதான் 11வது நிகழ்வாக, நரகம் மூட்டப்படும். நரகம் மூட்டப்படும். 11வது நிகழ்வாக நரகம் மூட்டப்படும், எரிய ஆரம்பிக்கும், பத்த ஆரம்பிக்கும். 12வது நிகழ்வாக, சொர்க்கம் அலங்கரிக்கப்படும், பெயிண்ட் பண்ணப்படும். எங்களுடைய பாசையில் சொல்வதாக இருந்தால் கிளீன் பண்ணப்படும், டிசைன் பண்ணப்படும். இந்த 12 நிகழ்வையும் ஒவ்வொரு மனிதனும் பார்க்க இருக்கிறோம். முஸ்லிம் மாத்திரமல்ல, கலிமா சொன்னவர்கள் மாத்திரமல்ல, நோன்பு பிடித்தவர்கள் மாத்திரமல்ல, முழு உலக மனிதர்களும் பார்க்க இருக்கிறோம். இந்த 12 நிகழ்வையும் கண்டதோடுதான் அலிமத் நஃப்ஸும் மா அஹ்தரத், அல்லாஹ் சொல்கிறான். அப்பொழுதுதான்
ஒவ்வொரு ஆத்மாவும் அறிந்து கொள்ளும். நான் என்ன செய்தேன், நான் உலகத்தில் என்ன செய்தேன். இன்று ஒன்றுமே விளங்குவதில்லை. இன்று ஓதக்கூடிய ஓதல் விளங்காது, பிடிக்கக்கூடிய நோம்புடைய பாரம் விளங்காது, தொழக்கூடிய தொழுகையுடைய பாரம் விளங்காது. இது விளங்கும் இந்த பன்னெண்டையும் கண்டால்தான். இன்று விளங்குவது என்ன தெரியுமா? பணம், காசு, பதவி, பட்டம், அரசியல், இது இன்று விளங்கும். பூமிக்கு மேல் அதுதான் பெறுமதி. கனடாவுடைய பணம் கனடாவில் பெறுமதியாக இருக்கலாம், ஆனால் சவுதி அரேபியாவுக்கு ஹஜ்ஜிக்கு வந்தால், உம்ராவுக்கு வந்தால் பணத்தை மாற்ற வேண்டும். கனடாவுடைய பணத்தை கொடுத்து எதுவும் செய்ய முடியாத ரியாலுக்கு மாற்ற வேண்டும். பூமிக்கு மேல் காசால் பிரயோஜனம், பணத்தால் பிரயோஜனம், ஆனால் பூமிக்குள் அமலால் தான் பிரயோஜனம். அதனால்தான் ரமலான் வந்திருக்கிற சகோதரர்களே, அலிமத் நஃப்ஸும் மா அஹ்தரத், ஒவ்வொரு ஆத்மாவும் அறிந்து கொள்ளும் நான் எதை செய்தேன். அப்பதான் ஞானம் வரும், அப்பதான் ஞானம் பிறக்கும். இந்த பன்னிரண்டு நிகழ்வும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடிகளை நரைக்க வைத்தது. ரசூலுல்லாஹுடைய முடி நரைத்து விட்டு இதை நினைத்து